எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாணி தரும் உத்வேகம். எங்கள் அப்பா 7 அக்டோபர் 2023 மாலை 4:45 போல் காலமாயிட்டார். நான் தினசரி வாணி படிக்கிறேன். 8வது தினி, அதாவது சண்டே வாணியில் பரமாத்மா பியூட்டிஃபுல்லாக சில விஷயங்கள் சொல்கிறார். எக்ஸ்பெஷலி வரதானத்தில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார்னா, குஷின்றது வந்து ஒரு ராஜயோகியோட பிறப்புரிமை. என்ன நடந்தாலும் அந்த குஷியை விட்டு கொடுத்துடக்கூடாது. அவர் சொல்கிறாரு, பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் போகும், ஆனால் ஒரு ராஜயோகி அவனுடைய குஷியை விட்டுடக்கூடாது. இந்த துக்கம் தர மாதிரி சம்பவங்கள் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் கொடுக்கலாம், என்விரான்மெண்ட் கொடுக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற சொந்தம் பந்தங்கள் கொடுக்கலாம், நண்பர்கள் கொடுக்கலாம், யார் வழியாவான துக்கங்கள் வரலாம். ஆனால் நம்ம துக்கப்படணுமா வேண்டாமான்றது நம்ம முடிவு பண்ணணும். இந்த குஷியை நம்ம எந்த காரணத்துக்கு மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. மரணமே வரும், அப்போ கூட குஷியை விடக்கூடாது. ஏன்னா மரணம் வந்தால் கூட இனி ஒரு பிரிவு எடுக்க வேண்டியிருக்கும், அங்கே ஒரு நல்ல சரீரம் கிடைக்கும். இப்படி வரதானத்தில் சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு. இதுதான் இந்த வாணியோட ஒரு பியூட்டி. ஓகே, ராஜயோகத்தில் அதனால தான் சொல்கிறோம், நம்ம தினசரி வாணி படிக்கணும் அப்படின்றோம். நம்ம மனதில் இருக்கல, ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு ஃபேஸை தாண்டி வரும்போது நமக்கு அன்னைக்கு இருக்கிற சமயத்துக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்போ இறைவன் வந்து ஒளி புள்ளியாக இருக்கார், ஓகேவா? அவர் சாந்தி தாமத்தில் இருக்கார். அவர் அங்கிருந்துக்கிட்டே பேசினா நமக்கு ஒன்றும் புரியவே புரியாது, ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்புட் வந்து இந்த வாணி தான். இந்த வாணி படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்கம் உற்சாகம் கிடைக்குது. அது வழியாக பரமாத்மா நமக்கு சொல்ல வந்த விஷயங்களை சொல்கிறார், குஷியை என்றைக்குமே விட்டுடாதீங்க அப்படின்னு. இதனால தான் வாணியில் பரமாத்மா சொல்கிறார், அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தம் நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. இது நார்த் இந்தியாவில் நடந்த சம்பவம். ஒரு ஆத்மா போய் அங்கே சென்ட்ரல் சிஸ்டர்கிட்ட போயிட்டு, இன்றைக்கி நீங்கள் போகுக்கு வந்து அல்வா பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, என்ன இன்றைக்கி சொல்கிறீங்க, இன்றைக்கி போகு டே கிடையாது, நம்ம எதுக்கு ஸ்வீட்லாம் பண்ணணும்னு? இல்லை, வாணியில் பரமாத்மா சொல்லியிருக்காருல, அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள்னு. எங்கள் அம்மா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால் நீங்கள் எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் அது இல்லை, தினசரி வாணி படியுங்கள். அதாவது வாணி வந்து இனிமையானது, ஓகேவா? அது வந்து அப்படி ஒரு டானிக் கொடுக்குது, அவ்வளோ ஒரு சக்தி நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்குது, ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தில் இறப்பு அப்படின்னு வந்துச்சு வச்சுக்கங்களேன், அதிலே மூழ்கி போயிடுறாங்க, துக்கத்தில் ஆழ்ந்து போயிடுறாங்க. அதுலேருந்து அவங்க எழுந்து வரதுக்கு 1 வாரம் 10 நாள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக டெய்லி வாணி படிக்கிறவங்களுக்கு என்னென்ன அந்த துக்கத்துக்கான ஃபேக்டர் இருக்குல்ல, அது 1 வாரம் 2 வாரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்து நின்றுடுவாங்க. அதுக்கு இந்த வாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்களேன், நான் சொன்ன இந்த வரதாதோட ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, குஷி வந்து ஒரு ராஜயோகியோட பிறப்புரிமை, பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் போகும், குஷி விட்டுருவே கூடாது. இதெல்லாம் நமக்கே சொல்லலை, மரணம் வரும், அது படி தோண்டு போகாதீங்க, இனி ஒரு சரீரம் எடுப்பீங்க. ஏங்க இது ட்ராமாங்க, 5000 வருஷம் கதைங்க. எல்லா வருஷம் நடந்த கதையே 5000 வருஷம் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது. இது என்ன ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு? மனிதனாக பிறந்தால் ஒரு நாள் மனிதன் கிளம்பி போவான். ஸோ இந்த ஊக்கம் உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா தினசரி வாணி படிக்கணும். பாருங்களா, நாங்கள் எவ்வளோ கிஃப்டட் பாருங்கள். அதாவது நான் ராஜயோகம் இப்போ 14வது வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா காலமானாங்க. அப்போவும் எனக்கு வந்து அந்த பாரி வச்சு அழலாம் செய்யலை, அதை கடந்து வந்தேன். அன்றைக்கும் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருந்தேன், இன்றைக்கும் நான் வீடியோ டெய்லி தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி தான், அதாவது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து திங்கக்கிழமை அக்டோபர் 9, ஓகேவா? இன்றைக்கி காலம்பரம் தான் அப்பாவோட ஈம சடங்கே பண்ண போகிறோம். நான் கேரளாலேருந்து சொந்தக்காரங்களாம் வரணும், எல்லாம் வந்துடுவாங்கண்ணா. இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அதிகாலை காலையில் 5 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? இன்றைக்கி காலம்புற 9 மணிக்கு போல் அந்த சடங்குகள்லாம் செய்ய ஆரம்பிப்போம். 10 மணிக்கு வீட்டிலேருந்து அந்த ப்ரொசஷன் ஸ்டார்ட் ஆகும். டன்லப்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் இது இருக்குது, அந்த அடக்கம் பண்ணுற ஒரு முறை இருக்கு இல்லையா, அது இருக்குது, அதில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் அந்த ஆஷஸ்லாம் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் கடலில் கரைக்கணும். அதுதான் இன்றைக்கி ஈவெண்ட்டு, அதை நம்ம பண்ணோம். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு எப்படி வருதுன்னா, இந்த ஊக்கம் உற்சாகம் வருது, இந்த வாணி படிக்கிறதுனால அந்த சக்தி வருது. நம்ம தோண்டு போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்கணும், சரியா? அதுக்காகவாது தினசரி வாணி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா வாணியில் நமக்காகவே சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரூஃபாகவே இது சொல்கிறேன்.
ஏழாம் தேதி இறந்தார், எட்டாம் தேதி வரதானம் இதுதான். நீங்களும் எடுத்து பார்த்தா உங்களுக்கும் தெரியும் கரெக்ட் இவருக்காகவே சொன்னார் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்புறம் நான் சொன்னேன் எங்கள் அப்பா ஏழாம் தேதி சரீரம் விட்டாருன்னு. நான் வந்து மதியானத்துக்கு முதல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு எங்கள் அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யோகா பண்ண அவர் கிளம்பிட்டார். நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்தது. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதில் ஒரு சகோதரியோட பேசும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அம்மாவும் சரி அப்பாவும் சரி என் கூட தான் இருந்தாங்க, அந்த ஒரு பாகியம் எனக்கு இருந்தது. ஓகேவா? அப்போது அப்பா வந்து சில வீட்டில் இப்படி தான் இருக்கும், நிறைய பசங்க இருந்தானே ஒரு 3 மாதம் ஒரு பசங்க வீட்டில், இனி ஒரு 3 மாதம் அந்த மாதிரிலாம். நான் அந்த மாதிரி சிஸ்டமில் எங்கள் அப்பா அம்மா இல்லை, நாங்கள் அப்படி அனுப்பவும் இல்லை, அவங்க வீட்டில் போய் தங்குறேன். இவங்க வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க, அதெல்லாம் நடந்தது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சகோதரி சொன்னது என்னென்னா, உங்களுக்கு தான் கர்ம கணக்கு இருக்குது அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, அதனால் அவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருந்தாங்க, உங்கள் கர்ம கணக்கு இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பார்வை. ஓகே, நமக்கு தான் கர்ம கிடக்கிறதுக்கு முடிச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆணோட கடமை வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு ராஜயோகிய கடமை கூட இது தான், அதாவது சொந்த பந்தங்களை பார்த்துக்கணும், ராஜயோகமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பரமாத்மா சொல்ல, நீங்கள் குடும்பத்துடைய ட்ரஸ்டி, அந்த குடும்பத்திலேருந்து அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களை நீங்கள் பார்த்துக்க தான் செய்யணும். அது அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டே ஆத்மாவின் தந்தி அன்பாக நினைவு செய்து நீங்கள் 63 ஜென்மம் செய்த பாவத்தை ஏறிக்கணும். இந்த ஒரு புரிதல் ராஜயோகிக்கு இருக்கணும். ஒரு ராஜயோகின்ற ஒரு டக்குன்னு இதை கிளம்பி குடும்பமே வானடா சன்னியாசி மாதிரி போய் காட்டில் உட்கார, அது இல்லை ராஜயோகம். நம்ம சத்தியகுதிரை திரேதாயகம் குடும்ப மார்க்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இந்த நாலேஜில் இருக்கும்போது இந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்குது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா இறந்தபோது நிறைய நண்பர்கள் தெரிஞ்சவங்கலாம் வந்தாங்க இல்லையா, வரும்போது ஆறுதல் சொல்லிட்டு போவாங்கள்ல, மனசை திடமாக வச்சுக்கோ, உனக்கு இறைவன் சக்தி கொடுப்பாரு, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை சில பேர் எங்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற உனக்கு ஒன்றுமே அந்த டென்ஷன் ஆக மாட்டேன், நீ இதெல்லாம் தாண்டிடுவேன். அது எங்கள் அம்மா எபிசோடில் சொன்னாங்க. இந்த எபிசோட் சொல்கிறேன், எங்கள் அப்பா இறந்த எபிசோடில் ஒருத்தர் கூட எங்கிட்ட வந்து ஆறுதல் கொடுக்கறதுக்காக பேசவே இல்லை. அப்படின்னா என்ன, அப்பா காலமாயிட்டார், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் தாண்டி வரும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பிரேமானந்த நாராயணன் எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து போகிறவர் தான், பிறப்பு இறப்பையும் சேமாக பார்க்குறவர் தான்னு எல்லாருக்குமே தெரியும். யாருமே அந்த ஆங்கிளில் எங்கிட்ட வந்து ஒரு ஆறுதல் சொன்னதாக பேசவே இல்லை. இந்த ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், இவன் பிரேமானந்தன் வீடியோ அன்றைக்கும் வரும், அவர் போடுவார், அந்த இது வந்திருக்கு. ஸோ இது எனக்கு ராஜயோகம் கொடுத்த ஒரு மகாசக்தி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வழி அதான் நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து வாணியை தினசரி படிங்க, அது உங்களுக்கு தேவையான மெசேஜ் அங்கே இருக்குது, அந்த மெசேஜ் வந்து உங்களை எழுப்பி நிறுத்தும். ஸோ அதனால் தினசரி வாணி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. இது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகா, அந்த வீடியோவில் இதை போடலாம், ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மரணத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு 2-3 விஷயம் சொல்லணும். கேரளாவில் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, யார் வீட்டிலாவது பர்த்டே அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கூப்பிடுவாங்கள்ல, அப்படி போகிறவங்க எந்த ஒரு கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, காசும் கொடுக்க மாட்டாங்க, கேரளாவில் எங்கள் ஊரில். ஆனால் மரணம் அப்படின்னு வந்து நியூஸ் கேட்டால் எல்லோரும் வருவாங்க இல்லையா, வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசாக கொடுப்பாங்க. இது ஏன் எங்கள் ஊரில் அப்படி பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பர்த்டே பண்ணும்போது அந்த குழந்தை பிறந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இந்த நாள் ஃபஸ்ட்டு பர்த்டே வரும்னு தெரியும். 12 மாதம் டைம் இருக்குது, அந்த 12 மாதத்துக்குள்ளே இப்போ அதுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கான பைசாவும் அவங்களுக்கு இருக்கும். கரெக்டாக பர்த்டே எந்த லெவலுக்கு பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும், சின்ன லெவல்லையா பெரிய லெவல்லையான்னு. ஸோ இதுக்கு இவங்க பைசாவோட ரெடியாக இருக்காங்க, அது புரிதல். மரணம் அப்படி கிடையாது, எப்போ வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம், அதுக்கு அந்த குடும்பம் தயாராக இருக்குமான்னு தெரியாது. ரெண்டாவது வந்து மரணம் வரும்போது நிறைய பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்னு ஒரு எபிசோட் நடக்கும், அங்கேயே லட்சக்கணக்கான பைசா விட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ மரணம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலவை தாங்கிறது வந்து அந்த குடும்பத்துக்கு முடியாமல் இருக்கும். அதனால் இறப்புக்குன்னு வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போது வீடியோ பார்க்குற நீங்கள் யாருக்காவது சொந்தம் பந்தம் மரணத்துக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏதாவது ஒரு பொருளாதார உதவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து உதவ முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, இப்படி ஒரு சடங்கு நிறைய வீட்டில் இருக்குது, அதாவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவரை அடக்கம் பண்ணுற வரைக்கும் வீட்டில் அடுப்படியே பற்ற வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஹோட்டலாக தான் இருக்கும். இப்போ என்ன ஆகிடுனா, சொந்தம் பந்தோன்னு ஒரு 10-20 பேர் வந்து நிற்கிறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு டிஃபன் டைமில் ஒரு 25 பேர், லன்ச் டைமில் அப்படி இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு 20-25 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நாசுக்காக வந்து ஒரு 10 ஆளுக்கு 4 இட்லி 5 இட்லி தேவைப்படும்னு கணக்கு போட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உரிமையாக அவங்கக்கிட்ட வந்து அதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் புண்ணியக்காரன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்த்டே, ஒரு இறந்த நாள் அப்படிலாம் வரும்போது இந்த அனாதாசிரமத்துக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் புண்ணியக்காரியம் தானே. அந்த மாதிரி உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம், நேரடியாக உங்களுக்கு அதெல்லாம் புண்ணியம்தான். ஸோ ஒரு பர்த்டேக்கு நம்ம செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி சமயத்துக்கு அந்த பைசா கொடுத்து உதவுறது இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.